வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம ஃபேஸை ரொம்பவே பிரைட்டனாக அண்ட் கலராகக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன். அந்த டொமேட்டோவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சுகர் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், நார்மல் மஞ்சள் தூள் கூட. அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கோங்க. முல்தானி மட்டி எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு டொமேட்டோவை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு ஹாஃப் எடுத்து சுகரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இதை நல்லா அந்த ஜூஸோடு சேர்த்து உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுங்க. சுகர் பவுடராக இருந்தால் கூட ஓகே, இல்லை நார்மலாக இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மீதி இருக்கிற ஹாஃப் டொமேட்டோவை எடுத்துக்கோங்க. இந்த ஹாஃப் டொமேட்டோவை நீங்கள் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் இல்லைங்களா, நான் இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த மஞ்சள் தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேக் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவோட கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் முல்தானி மட்டி பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். அண்ட் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து திக்காக பேஸ்ட்டாக வைக்க போகிறோம், அதுக்காக தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரை உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக மசாஜ் பண்ணி எப்போதும் ஃபேஸ் பேக் போடுங்களே அந்த மாதிரி தான். இப்போ போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டனாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அண்ட் ஸ்கின் டோனும் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.